அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 4/3/2024 சோபகிருத வருடம் மாசி மாதம் 21 அழகிய திங்கட்கிழமை வாரம் அப்படியே அருமையாக இனிமையாக துவங்கக்கூடிய ஒரு நாள். இந்த திங்கட்கிழமை நாளில் இந்த பரீட்சைக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தினசரி விநாயகரை வணங்குங்க. ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அங்கே ஸ்கூல்லேயே விநாயகர் இருந்தால் அங்கேயே வணங்குங்க. 10th எக்ஸாமுக்குலாம் ரொம்ப தீவிரமாக ஒரு பக்கம் 10th பரீட்சைக்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது, இந்தியாவின் பல பரீட்சைக்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையே ஒரு பரீட்சை தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் படித்து கொண்டே இருக்கிறோம். இயற்கை நமக்கு பரீட்சை வைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் 10th+2 எக்ஸாமுக்கு ரெடியானவங்க அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அவர்தான் மூல முதற் கடவுள், ஞானத்தின் பகவான் எம்பெருமான். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தில் இரம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி, எதை துவங்கும் போதும் இறைவனை வணங்கிவிட்டு துவங்குங்க. இறைவன் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்யவே முடியாது. இறைவனோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் எது இயங்கவே முடியாது. அப்போது இறைவன் துணை இருக்க வேறு யார்? ரஜினி சொன்ன மாதிரி போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்ட்டு அடித்து விட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். கடவுளோடு சேரும் பொழுது அது சிவமாகிறது. கடவுள் பிரிந்து போனால்தான் அது சவமாகிறது. அதனால் நாம் எப்பொழுதும் சிவமாகவே இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இறைவனோடு இணைந்திருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பரீட்சையில் நம்ம வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். என் குருநாதர் எனக்கு சொன்ன சூட்சமும், காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக போய் நல்லா சூரியன் அப்படி தக தகன்னு அப்படி மேலே வருவார் இல்லையா, அப்படி வரும்பொழுது என் குருநாதர் சொன்னதை இன்றைக்கி காலையில் கூட நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டு அம்மா துர்காதேவி, வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நான் இருக்கேன், இந்த போராட்டத்தில் நீயே எனக்கு வெற்றியை தேடித்தரணும் அப்படின்னு வணங்க சொன்னார். இன்றைய வரைக்கும் நான் வணங்கிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் இருக்கோம். அந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கணுன்னா துர்க்கை அம்மனால் முடியும். ஏன்னா எல்லா போர்களுமே துர்க்கைக்கு வந்து பலி கொடுத்த பிறகு தான் தோங்குச்சு. கிருஷ்ணரே, நீங்கள் வந்து மகாபாரத போரை துர்க்கைக்கு பலி கொடுத்து தானே தோங்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துர்க்கையை வணங்கி விட்டு தான் ஆரம்பிப்பது அரசர்களின் வேலையாக இருந்தது. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா துர்காதேவி அப்படியே மனசில் நினச்சி, அம்மா துர்காதேவி வாழ்க்கைங்கிற போராட்டத்துக்கு நான் இன்றைக்கி போகிறேன், இந்த போராட்டத்தில் நீ தான் எனக்கு வெற்றியை கொடுக்கணும். இன்றைக்கி நான் யாரை சந்திப்பேன்னு தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியாது. சாதாரண மனிதன் வரலாம், சாமானியன் வரலாம், சர்வாதிகாரி வரலாம், கடவுளே கூட வரலாம். ஜோதிடம் பார்ப்பதற்கு சொக்கனே சரி ஒரு முறை போய் பார்ப்போம், என்ன தான் சொல்கிறான்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு நாள் சொக்கனே கூட வந்துடலாம். அது நம்ம கடையில் ஒன்றும் இல்லை, என்னமோ சொல்கிறா நம்ம பையன், என்ன நமக்கு என்ன சொல்லான்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொக்கனே கூட ஒரு நாள் வந்துடலாம்ல. அப்படி யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் அந்த நாளில் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒவ்வொரு நொடியும் நம்மை வாழ்க்கையில் மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எந்த நொடியில் நம் வாழ்க்கை மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. அது இயற்கையின் ரகசியம். அந்த ரகசியத்துக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். இயற்கை வந்து எப்போ நம்மளை யாரை வேணால் சந்திக்க வச்சு நம்மளை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம கடன் அடைச்சிடலாம், நம்மளை வாழ்க்கையில் மேலே கொண்டு போகலாம். ஒரு இயக்குனர் ஆகலாம், ஒரு இசையமைப்பாளர் ஆகலாம், ஒரு பெரிய ஒரு படைப்பாளராகலாம், திடீர்னு ஒரு வேலை கிடைக்கலாம், ஒரு இன்சிடெண்ட்டில் போய் ஒருத்தரை சந்திப்போம், ஓ நீங்களா நாளைக்கு வந்து என்னை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இது எல்லாமே இயற்கையின் சூட்சமும். நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இங்கே போராட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் வெற்றியை தர வேண்டுமென துர்க்கையை வணங்குங்கள். அதே போல் பார்த்தசாரதியை வணங்குங்க. இந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வருவார் இல்லையா, அந்த பார்த்தசாரதி எப்படி வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து, அதனால தான் அவர் பேர் பார்த்தசாரதி, தேரோட்டியாக வர்றார் இல்லையா, தேரோட்டியாக வந்து எப்படி அந்த தேரை ஓட்டி கொண்டு போய் மகாபாரத போரில் நீ வந்து இவங்களுக்கு வெற்றியை தேடி தந்தாயோ அதே போல் எனக்கு நீ வெற்றியை தேடி தர வேண்டும் அப்படின்னு பார்த்தசாரதியை வணங்கி கொள்ளுங்கள். இது இரண்டும் என் குருநாதர் எனக்கு சொன்ன சுட்சமும். நான் இன்று வரைக்கும் அதை வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இது உங்களுக்கும் பேருதவியாக இருக்கும். வாருங்கள், திங்கட்கிழமை திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதிகாலை 4:09 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி. காலை 11:56 வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம். கேட்டைக்கு வைணாசியம் உத்திரம், மூலத்துக்கு வைணாசியம் அஸ்தம்.
காலை 11:38 வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம். வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதன் பின்பு 11:38 மேலே காலையில் சித்தி நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. அதிகாலை 4:09 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு மாலை 3:43 வரைக்கும் தைத்தலம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில், அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம், 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இரண்டாம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில், 25% வெற்றி. அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்கிறது பறவை, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். ஏழாம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஒன்பதாம் ஜாமம் நடை, 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம்.
இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். தொடர்ந்து நாம் செவ்வாய்க்கிழமை சித்தி நாமயத்துடன் இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓ நமஃ சிவாய.